ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆபாச படம் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லிஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, கூடிய விரைவில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் பரவிட்டுருக்கு. ஸோ உண்மை என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது அந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. கடந்த சில நாட்களில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் தான், இந்த ஆபாச படம் பார்ப்பவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுவார்கள், அவங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. நம்மளும் அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த நியூஸில் நிறைய பேர் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க இன்னமும். ஸோ இன்னமும் நம்மளெல்லாம் வந்து கைது பண்ணிவிடுவாங்களோ, நம்ம அந்த மாதிரி படம் பார்த்துட்டோமே, இந்த மாதிரி படம் பார்த்தவங்களாம் கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு தைரியமாகவும் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறாங்களோ அவங்க தான் அதிகமாக பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இது செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த நியூஸை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறவங்க இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இப்போ ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்பரை வச்சுக்கிட்டு சும்மா விளையாட்டு கால் பண்ணி பயமுறுத்துறாங்க. ஸோ ஒரு சில பேர் பயமுறுத்தி ரொம்ப ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஆகக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஏடிஜிபி அவர்கள் திரும்பவும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, நாங்கள் சொன்ன நியூஸை வந்து தப்பாக பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் தப்பாகவும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் தெளிவாக சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் நியூஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா, நாங்கள் யாரை கைது பண்ணுவோம்னாக்கா, இந்த குழந்தைகளை வைத்து ஆபாச படம் எடுத்து அந்த படத்தை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறவங்களை மட்டும் கைது செய்வோம். அதே மாதிரி அந்த அப்லோட் பண்ண வீடியோவை யாரெல்லாம் நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களையும் நாங்கள் கைது செய்வோம். மூணாவதாக, இந்த டவுன்லோட் பண்ண வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் நாங்கள் கைது பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணு விஷயத்துக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த மாதிரியான குழந்தைகள் ஆபாச பட வீடியோக்களை அப்லோட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கைது செய்வாங்க. அதே மாதிரி வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறவங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாக்கா உங்களையும் கைது செய்வாங்க. ஸோ அதேமாரி அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் திரும்ப ஷேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களையும் கைது பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லிட்டு. பட் மீறி நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி ஆக்ட் பிரகாரம் 7 வருஷம் ஜெயில் தண்டனை அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதேமாதிரி இந்த 18+ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நார்மலாக பார்க்குற ஆபாச படங்களை பார்க்கலாம், அதில் எதுவும் தப்பு இல்லை, அவங்கள நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுவான கருத்து என்னன்னாக்கா, இந்த ஆபாச படம் பார்க்கறதுன்றது தப்பு. ஸோ தப்புன்றதாலும் ஒரு சில பேர் பார்க்குறாங்க. அதுவும் நீங்கள் வந்து வயது 18 வயதுக்கு மேலே இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதால தான் ஒரு சில பேர் எமோஷனாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த வெப்சைட்டுகளை பிளாக் பண்ணது பெருசு கிடையாது, இந்த வெப்சைட்டுகளை உருவாக்கிட்டு இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணணும். அதுதான் இந்த ஆபாச படம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வழிவகுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த செய்தி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு செய்தியாக இருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம அந்த படம் பார்த்துட்டோமே, நம்ம இந்த படம் பார்த்துட்டோமே, நம்மளுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தைகளை வைத்து ஆபாச படம் பார்ப்பவர்களை கைது பண்ணுவோம், அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவங்க கைது பண்ணுவோம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. அதுக்காக கண்ட மணிக்க நீங்கள் வந்து எல்லா படத்தையும் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. வெப்சைட்டுகள் பிளாக் பண்ணதே இந்த மாதிரியான ரேப் கேஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெப்சைட்டுகளோ போய் தேடி பார்க்காம இருக்கிறது நல்லது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.